வெல்கம் டு மேக்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே ஐந்து ஈஸ்ட் நான்கு மூன்று என்ற விகிதத்தில் உள்ளது அதன் கன அளவு ஏழாயிரத்தி ஐநூறு சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் பக்க அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சாக்லேட் பெட்டி இருக்குது அந்த பெட்டியினுடைய நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அதனுடைய கன அளவும் கொடுத்துட்டாங்க விகிதம்னா என்ன அப்படின்னா இப்போ இது மூன்றையும் கூட்டணும் அப்படின்னு சொன்னால் ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் மூன்று பன்னிரெண்டு அதனுடைய அளவுகள் மூன்றையும் கூட்டும் போது அதனுடைய மதிப்பு பன்னெண்டாக இருக்கலாம் இருபத்தி நான்காக இருக்கலாம் முப்பத்தி ஆறாக இருக்கலாம் இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் மூன்று அளவுகளின் கூடுதல் அதில் விகிதம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து மூன்று இதாக பிரித்தோம் மதிப்புகளாக பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நீளத்தின் மதிப்பு வந்து ஐந்து பங்கு அகலத்தின் மதிப்பு நான்கு பங்கு உயரத்தின் மதிப்பு மூன்று பங்கு பங்குன்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க எக்ஸாக்டாக நமக்கு வந்து இது மதிப்பு கிடையாது இது வந்து விகிதம் தான் ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இதை நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் விகிதங்களாக எடுக்கணும் ஸோ நீளம் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அகலம் ஈக்குவல் டு நான்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் உயரம் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் மூன்று பங்கு அதாவது நீளம் அகலம் உயரம் மூன்றையும் கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஐந்து பங்கு நீளம் இருக்கும் நான்கு பங்கு அகலம் இருக்கும் மூன்று பங்கு உயரம் இருக்கும் ஸோ இந்த மூன்றையும் நீளம் அகலம் உயரத்தின் மதிப்புகளாக நம்ம எடுத்துக்கிறோம் அதாவது கன அளவு வந்து சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்குது ஸோ இதுக்கும் நம்ம அழகு வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கலாம் இப்போது நீளம் அகலம் உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் அதுக்கு சாக்லேட் பெட்டியின் நீளம் அகலம் உயரம்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எடுத்து எழுத போகிறோம் சாக்லேட் பெட்டியின் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது கன செபகத்தின் கன அளவு ஈக்குவல் டு எல்இன் டூ பி இன் டூ ஹெச் கன அழகுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா இதில் நம்ம நீளம் அகலம் உயரத்தின் மதிப்புகளை பிரதிட போகிறோம் ஐந்து எக்ஸ் பெருக்கல் அகலத்தின் மதிப்பு நான்கு எக்ஸ் பெருக்கல் உயரத்தின் மதிப்பு மூன்று எக்ஸ் இதில் வந்து நமக்கு டேரெக்டாக மதிப்பு கொடுக்கல விகிதத்தில் கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஐந்தின் மடங்கு நான்கின் மடங்கு மூன்றின் மடங்காக தான் இருக்கும் ஸோ அதனால் பெருக்கல் எக்ஸ் போட்டு அந்த மதிப்பை தான் நம்ம பிரதிடுறோம் இதை பிரதிவிடும் நமக்கு என்ன கிடைக்கும் இருபது ஐந்து நான்கா இருபது இருபது மூன்றா அறுபது எக்ஸ் கியூப் சென்டிமீட்டரில் அளவு இருக்குது ஸோ சென்டிமீட்டர் க்யூப்பு நமக்கு கிடச்சிருக்கிற கன அளவு இது கணக்கில் வந்து நமக்கு அதன் கன அளவையின் மதிப்பை கொடுத்துட்டாங்க ஸோ இது ஈக்குவல் டு இந்த ஏழாயிரத்து ஐநூறுன்னு சொல்லி நம்ம சமப்படுத்தி எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்கணும் முதல்ல கன அளவின் மதிப்பு ஏழாயிரத்து ஐநூறுன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க அதை வந்து இந்த அறுபது எக்ஸு க்யூபுக்கு நம்ம சமப்படுத்துகிறோம் இதில் வந்து எக்ஸ் எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிக்கணும் ஸோ எக்ஸு க்யூபை இந்த சைடு வச்சுட்டு அறுபதை இந்த சைடு கொண்டு வரோம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது அது வகுத்தலில் வரும் ஏழாயிரத்தி ஐநூறு பை அறுபது ஸோ அது மதிப்பு என்ன கிடைக்கும் மூன்றால் ரெண்டால் வகுக்கும் போது மூன்று ரெண்டா ஆறு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டா பதினான்கு ஒன்றும் பத் மிச்சம் ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து இப்போ மூன்றாவில் வகுக்கிறோம் ஒரு மூணு மூன்று மூன்று ரெண்டு மூன்றாம் ஆறு ஐந்து மூன்றா பதினைந்து ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குது எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு நூற்றி இருபத்தி ஐந்துன்னு சொல்லி கிடச்சிருக்குது இதில் இருந்து நம்ம எக்ஸின் மதிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்போ கியூப் ரூட் ஆஃப் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐந்தாலை வகுக்கிறோம் இரஞ்சால் பத்து மிச்சம் ரெண்டு இருபத்தைந்து ஐந்து ஐந்தா இருபத்தைந்து ஐந்தாலை வகுக்கும் போது ஐந்து ஸோ இதை வந்து நம்ம க்யூப் ரூட் ஆஃப் ஐந்து பெருக்கல் ஐந்து பெருக்கல் ஐந்துன்னு எழுதலாம் ஸோ எக்ஸின் மதிப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குது ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது எக்ஸின் மதிப்பை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நிறுத்திடக்கூடாது நமக்கு எனில் அதன் பக்க அளவுகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீளம் அகலம் உயரத்துக்கான இதில் போய் நம்ம எக்ஸின் மதிப்பை பிரதிடணும் எக்ஸின் மதிப்பான ஐந்தை இங்கே போய் பிரதியிட்டு நீளம் அகலம் உயரத்தின் மதிப்புகளை எடுத்து எழுதணும் எக்ஸின் மதிப்பை பிரதிடுறோம் ஐந்து பெருக்கல் ஐந்து அகலத்தின் மதிப்பில் நான்கு பெருக்கல் ஐந்து உயரத்தின் மதிப்பில் மூன்று பெருக்கல் ஐந்துன்னு சொல்லி பிரதிடுறோம் ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து ஐந்து நான்கா இருபது மூன்று ஐந்தா பதினைந்து அழகு நமக்கு கன அளவு வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுத்துருந்தாங்க ஸோ நீளம் அகலம் உயரத்தின் மதிப்புகள் சென்டிமீட்டரில் எடுத்து எழுதிக்கணும்